Hi friends, welcome to gowsirecipetamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்துட்டு நம்ம வீட்ல செய்யும்போது கடையில செய்யறது மாதிரி கிறிஸ்பியா இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே வந்து சாஃப்ட் ஆகி பஜ்ஜி மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். இல்ல அப்படின்னா மசாலாஸ் எல்லாம் கரெக்டா கோட் ஆகாம மாவு வந்து தனித்தனியாக பிரிஞ்சது மாதிரி இருக்கும். இது மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் பூவாக இருந்ததுன்னா அதை நம்ம ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், குக் பண்ணுற டைமும் நமக்கு சேவ் ஆகும். காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒன் டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்துட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம், அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். காலிஃப்ளவரை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். வெந்துருச்சுன்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ரெடியான காலிஃப்ளவரை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரில் 5 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா தான் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நார்மல் சில்லி பவுடர் சேர்த்தா நமக்கு அந்த கலர் கிடைக்காது. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த காலிஃப்ளவரோட அந்த மாவு எல்லாம் நல்லா கோட் ஆகுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு பத்தாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் இருக்கிற டேஸ்ட்டுக்கே வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுனால தான் சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துருக்கோம். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ்க்கு பதில் வந்துட்டு நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை ஊற விட்டுறலாம். அப்போ தான் அந்த உப்பு காரமெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் வந்து நல்லா இறங்கும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் வந்துடும், உள்ளே வெந்திருக்காது. காலிஃப்ளவர் வந்து லைட்டாக ஒட்டின மாதிரி வருதுன்னா நீங்கள் கரண்டி வச்சே லைட்டாக பிரித்து விட்டுருங்க. காலிஃப்ளவர் பொரிஞ்சு வர்றதுக்கு 1-5 நிமிஷமாவது ஆகும். நீங்கள் 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் தான் அது நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு கலர் வந்த உடனே வந்து எடுத்துடாதீங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கியிருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், காலிஃப்ளவரும் நல்லா குக் ஆகி வந்திருக்கும். காலிஃப்ளவர் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த மசாலா அந்த மாவு வந்து உதிராமல் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இதே போலயே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே போல் எல்லா காலிஃப்ளவர்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் கருவேப்பிலை பொரிக்கணுன்றது கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே கருவேப்பிலையே பொரிச்சு எடுத்துக்கோங்க.
ரொம்ப டேஸ்டான ரொம்ப கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு ஈவினிங் டீ ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸு அப்புறம் வந்துட்டு நம்ம கீ ரைஸு லெமன் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.